அகற்றப்படும் மகிந்தவின் தளபாடங்கள் பிரதமர் பதவியை கைவிடுகின்றாரா இலங்கையில் இன்று முதல் புதிய நடைமுறை ஜனாதிபதி கோட்டாபயவை பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் பெட்ரோல் தட்டுப்பாடு சுட்டெரிக்கும் வெயிலில் மீண்டும் நீண்ட வரிசையில் மக்கள் ஐக்கிய மக்கள் சக்தியிலும் வெடித்தது பிளவு இலங்கையில் ராஜபக்ஷ அரசாங்கத்தை பதவி விலக கோரி நாட்டு மக்கள் மூன்று வாரங்களுக்கு மேலாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதேவேளை மஹிந்த பிரதமர் பதவி விலகும் பட்சத்தில் இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அறிய முடிகின்றது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக மஹிந்த பிரதமர் பதவியிலிருந்து விலகுவாரா விலக மாட்டாரா என்ற கேள்வியை அதிக அளவில் பேசப்பட்டு வருகின்றது இவ்வாறான நிலையில் மஹிந்தவின் காரியாலய ஆவணங்கள் மற்றும் தலபாடங்கள் அகற்றப்படுவதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளதாக அரசியல் அவதானி ஜீவன் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் விரைவில் மஹிந்த ராஜபக்ஷ பிரதமர் பதவியிலிருந்து விலகிவிடுவார் என தெரிய வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இன்று முதல் அரசியல்வாதிகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் தொலைக்காட்சி வானொலியில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது அனைத்து தொலைக்காட்சி மற்றும் வானொலி நிலையங்களும் தங்கள் செய்தி ஒளிபரப்பை தவிர்த்து ஏனைய சமகால நிகழ்ச்சிகளில் அரசியல்வாதிகள் கலந்து கொள்வதனை நிறுத்தியுள்ளது அதற்கு பதிலாக தொழில் வல்லுநர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் நிபுணர்களுக்கு முன்னுரிமை அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்கு தொடர்புடைய சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக நிலையான அரசாங்கத்தை அமைப்பதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கு அழுத்தம் செலுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை ஒளிபரப்பாளர் மன்றம் தெரிவித்துள்ளது பொருளாதார அரசியல் மற்றும் சமூக நெருக்கடிகள் குறித்து பொது மக்களுக்கு அறிவுரை வழங்கும் நடவடிக்கைகளுக்கே அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முன்னுரிமையை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை நிராகரிக்கப்படவுள்ளதாக சட்ட நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினால் நேற்று மாலை சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட இரண்டு நம்பிக்கையில்லா பிரேரணைகளில் ஜனாதிபதிக்கு எதிரான பிரேரணையே இவ்வாறு நிராகரிக்கப்படவுள்ளது நிறைவேற்று ஜனாதிபதியை பதவியிலிருந்து நீக்கும் நோக்கத்துடன் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டதால் 1978 அரசியல் அமைப்பின் கீழ் நம்பிக்கையில்லா பிரேரணியை சமர்ப்பிப்பதற்கு இடமில்லை என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் 1978 அரசியல் அமைப்பின்படி நாட்டை நிறைவேற்று ஜனாதிபதி ஒருவருக்கு எதிராக குற்றப்பிரேரணை மாத்திரமே கொண்டு வர முடியும் அதன் பின்னர் இந்த பிரேரணைக்கு நாடாளுமன்றத்தின் 1/3 வீதமானோர் கையொப்பமிட்டு சபாநாயகரிடம் கையளிக்கப்பட வேண்டும் நிகழ்ச்சி நிரலில் சேர்க்கப்படவுடன் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டால் 1978 அரசியல் அமைப்பின் கீழ் நம்பிக்கையில் பிரேரணியை சமர்ப்பிப்பதற்கு இடமில்லை என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் 1978 அரசியல் அமைப்பின் பிரிவு நாட்டின் நிறைவேற்று ஜனாதிபதி ஒருவருக்கு எதிராக குற்றப்பிரேரணை மாத்திரமே கொண்டு வர முடியும் அதன் பின்னர் இந்த பிரேரணைக்கு நாடாளுமன்றத்தின் 1/3 வீதமானோர் கையொப்பமிட்டு சபாநாயகரிடம் கையொப்பமிட வேண்டும் நிகழ்ச்சி நிரலில் சேர்க்கப்பட்டவுடன் குற்றச்சாட்டு உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட வேண்டும் அதன் பிறகு உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை மீண்டும் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் அதன் பின்னர் நாடாளுமன்றத்தில் 1/3 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட வேண்டும் இந்த செயல்முறையை தவிர நிறைவேற்று ஜனாதிபதியை நீக்குவதற்கு அரசியல் அமைப்பில் எந்த நடைமுறையும் இல்லை எனினும் ஜனாதிபதி நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பு கூற வேண்டியவர் எனவும் அவர் நாடாளுமன்றத்தின் நம்பிக்கையை மீறியதால் நம்பிக்கையில்லா பிரேரணியை தாக்கல் செய்துள்ளதாகவும் சட்டத்தரணி லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு அமைய நடைபெறுமா இல்லையா என்பதை சபாநாயகர் இன்று அறிவிக்கவுள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக மக்கள் சுட்டெரிக்கும் வெயிலுக்கு மத்தியில் நீண்ட வரிசையில் எரிபொருளுக்காக காத்திருந்தனர் பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பெட்ரோல் இல்லாததால் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெட்ரோல் வர வேண்டிய நிலை ஏற்பட்டது சில பகுதிகளில் பெட்ரோல் வரிசை மைல்களுக்கு நீண்டு காணப்பட்டது சில பகுதிகளில் எரிபொருள் தீர்ந்துவிட்டதாக கூறப்படுவதற்கு முன்பு மக்கள் 4 முதல் 5 மணி நேரம் வரிசையில் காத்திருந்தனர் டீசல் தட்டுப்பாடு இல்லை எனவும் சுமார் 3 நாட்களாக எரிபொருள்
எரிபொருள் கொண்டு செல்லப்படாமல் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாலும் அதிகளவான மக்கள் எரிபொருள் பெற வருவதாலும் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சரின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். படி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்த தனியார் எரிபொருள் பவுசர்களும் நேற்று காலை முதல் வலிமை போன்று எரிபொருள் போக்குவரத்தில் இணைந்து கொண்டதுடன் எரிபொருள் விநியோகம் தொடர்ந்தும் செயற்படும் என அதிகாரி தெரிவித்தார். சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியிலும் பிளவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி நேற்று தினம் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் கட்சியின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. கயந்த கருணா திலக, ஹெக்டர் அபுகாமி, ஷமித விஜயஸ்ரீ, கேஷா விதானகி, ரோகிணி கவிரத்ன, காவிந்த ஜெயவர்தன உள்ளிட்டவர்களே இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய மக்கள் சக்தியினால் ஒழுங்கு செய்யப்பட்ட மே தின கூட்டத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறையற்ற செயல்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவர்கள் நேற்றைய கூட்டத்தில் பங்கேற்காதிருக்க தீர்மானித்துள்ளனர். மே தின பேரணியின் போது சில நபர்களின் செயற்பாடுகள் குறித்து தெளிவுபடுத்துவதற்கு முயற்சிக்கப்பட்டதாக அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இதேவேளை மே தின கூட்டத்தில் உரையாற்றுவது தொடர்பான விடயத்தில் பொது வெளியில் வைத்து ஷரத் பொன்சேகாவை ஹாரி பெர்னாண்டோ தாக்க முயற்சித்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அகற்றப்படும் மஹிந்தவின் தளபாடங்கள், பிரதமர் பதவியை கைவிடுகின்றாரா? இலங்கையில் இன்று முதல் புதிய நடைமுறை. ஜனாதிபதி கோட்டாபயவை பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். பெட்ரோல் தட்டுப்பாடு, சுட்டெரிக்கும் வெயிலில் மீண்டும் நீண்ட வரிசையில் மக்கள். ஐக்கிய மக்கள் சக்தியிலும் வெடித்தது பிளவு.